நாம் காணும் உலகம் உண்மையல்ல, அது வேற்று கிரக வாசிகளால் நிறைந்தது. என்ன அதிர்ச்சியாக இருக்கிறது! வாங்க இந்த குட்டி தொடரை படிக்கலாம், நிறைய புரிஞ்சுக்கலாம். கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆனால் உண்மையில் அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் பொறுத்தவரை மனித குலம் இன்னும் மண் துகள் அளவு கூட கற்கவில்லை என்பதுதான் உண்மை. அண்ட சராசரத்தில் இருக்கும் பல கோடான கோடி பால் வீதிகளில் ஒரு சிறு புள்ளிதான் நம்முடைய சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு தூசிதான் நம் பூமி. இப்படி இருக்க இந்த அண்டசராசரத்தில் நாம் மட்டும்தான் தனியாக இருக்கிறோம் என்று நம்புவது போல காமெடி வேறெதுவும் இல்லை. வேற்று கிரகவாசிகள் என்றாலே பெரியதாக வால், பூச்சிகளைப் போல முகம், முதலையைப் போல தோல் என்று கொடூரமாக இருப்பார்கள் என்பதுதான் நம்முடைய கணிப்பு. ஏனென்றால் ஹாலிவுட் படங்கள் அனைத்தும் நமக்கு அதைத்தான் கற்பித்து உள்ளன. பூமியை அழிக்கத்தான் வேற்று கிரகவாசிகள் வருவார்கள், அதுவும் அமெரிக்காவுக்கு தான் வருவார்கள், அமெரிக்கர்கள் தான் உலகத்தை காப்பாற்றுவார்கள் என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் வேற்று கிரகவாசிகள் நமக்கு கற்பிக்கப்பட்டது போலவும் காண்பிக்கப்பட்டது போலவும் இருக்க மாட்டார்கள். அழகாக செக்ஸியாக இருப்பார்கள் என்று அதே அமெரிக்காவைச் சேர்ந்த பிராங்க் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூறுகிறார். இவர் வேற்று கிரகவாசிகளை பற்றி ஆராய தன்னுடைய வாழ்நாளையே தியாகம் செய்த விஞ்ஞானி. NICUFO என்ற வேற்று கிரகவாசிகள் குறித்து ஆராயும் அமைப்பை உருவாக்கி உலகம் முழுவதும் வேற்று கிரகவாசிகள் பற்றி கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளை நடத்தியவர். உலகில் 1000 விஞ்ஞானிகள் இருக்கும் பொழுது ஏன் இவரை பற்றி மட்டும் பெரிதாக பேச வேண்டும்? காரணம் இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் வேற்று கிரகவாசிகளை பற்றி படித்தவர்கள், கேள்விப்பட்டவர்கள். ஆனால் இவர் வேற்று கிரகவாசியுடன் வாழ்ந்திருக்கிறார், பேசியிருக்கிறார், பார்த்து வியந்திருக்கிறார். இதனை அனுபவித்த மிக முக்கியமான மற்றொரு விஞ்ஞானி ஃபில் ஸ்டீனர். ஸ்ட்ரேஞ்சர் இன் பெண்டகன் என்ற புத்தகத்தில் அவர் வேலியன் டோர் என்ற அந்த வேற்று கிரகவாசியுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் தோரின் அழகையும் வர்ணித்து உள்ளார். 6 அடிக்கு மேல் உயரும், 6 விரல்கள், மிளிரும் மேனி, கூர்மையான கண்கள், 200க்கும் மேற்பட்ட மொழியில் பேசும் திறன், ஆக்டோபஸை போல காப்பர் ஆக்சைடு ரத்தம், 185 கிலோ எடை, ஆயுட்காலம் 490 வருஷம் என பிரமிப்பான தகுதிகளை தோர் பெற்றிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அணு ஆயுத போர் நிகழாமல் தடுக்க தோர் வீனஸ் கிரகத்திலிருந்து பூமிக்கு சமாதான தூதுவராக வந்ததாகவும், அதன்பின் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பல பாதுகாப்பு தடவாளங்களையும் ராணுவ உயர் தொழில்நுட்பங்களையும் கற்றுக் கொடுத்ததாகவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் பெண்டகன் என்ற புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு தோர் என்ற அறிவியல் புனைவு படமும் ஆங்கிலத்தில் வந்துள்ளது. Area 51 என்ற அமெரிக்காவின் பல வருட ரகசிய இடத்தை உருவாக்கியவரே இந்த தோர்தான் என்றும், அதில்தான் வேற்று கிரகவாசிகளுடனான தொடர்பையும் பல வேற்று கிரக தொடர்பையும் அமெரிக்கா மறைத்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்கா வேற்று கிரகவாசிகளுடன் வைத்துள்ள உறவு ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆதாரங்களுடன் தெரியும் என்றும், ஆனால் எதிரிகளாக இருந்தாலும் ஜென்டில்மேன் ஒப்பந்தத்தின்படி இந்த தொடர்பை அந்த நாடுகள் மறைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பிரபல விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அடிக்கடி ஒரு வார்த்தையை கூறுவார், மனிதர்களே விருந்தாளிகளை வரவேற்க தயாராக இருங்கள் என்று. இதில் அவர்கள் விருந்தாளிகள் என்று அவர் கூறுவது வேற்று கிரகவாசிகளைத்தான். ஆனால் உண்மையில் வேற்று கிரகவாசிகள் நம் பூமியுடன் பல வருடமாக தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். அப்படி இருக்க விருந்தாளிகளை வரவேற்க என்று அவர் கூறுவது வேற்று கிரகவாசிகளால் பூமிக்கு ஏற்பட உள்ள அழிவு குறித்துதான். நாம் முன்பே கூறியது போல எவ்வளவோ நாடுகள் இருக்கும் பொழுது வேற்று கிரகவாசிகள் ஏன் அமெரிக்காவிடம் மட்டும் பேசுகிறார்கள், தொடர்பு கொள்கிறார்கள், தாக்குகிறார்கள்? காரணம் இருக்கிறது. அதன் பெயர் பசிபிக் பெருங்கடல்.